சரணம். எனக்கு அஜினஸ் மக்களும் உலக மக்களும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று வளமோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, எகிப்து நாட்டு கடவுள்கள், அதாவது இஜிப்சியன் காடஸஸ், இஜிப்சியன் காட்டோஷ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதை நான் கடந்த ஒரு 29 வருஷமாகவே நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை நான் இப்போ வெளியிடுறேன். ஏன்னா இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். அது உங்களுக்கு வேறு எங்கேயும் யாரும் கொடுக்க முடியாது. அதனால இது ஒரு பாடம். ஆக்சுவலி பீப்புள் வேர் பெய்ட் ஃபார் திஸ் திங். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. என்னுடைய வயதாயின ஒரே காரணத்தினால உங்களுக்கு இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக கவனிக்கணும். இது பாடம்னு நான் சொல்லிட்டேன். இது ஒரு 25 கார்டு உடைய அந்த இஜிப்சியன் நாட்டில் இருக்கிற கடவுள்களை பற்றி பேசி அவங்களால நமக்கு என்ன நன்மை, அவங்கள வச்சு நீங்கள் எதை கண்டுபிடிக்க போறீங்க, இந்த கண்டுபிடிப்பில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு நான் பேச போறேன். புரிஞ்சிச்சா? இப்போ நீங்கள் வந்து ஒரு காரியம் செய்ய போறீங்க. அப்போ இந்த மாதிரி அது 25 கார்டு இருக்கும். அந்த 25 கார்டை பற்றியும் தரவாக நீங்கள் கற்றுக்க போறீங்க என்கிட்ட. இப்போ நான் சொல்லி தரப்போறேன். இந்த 25 கார்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கார்டு அப்படி எடுத்து, ஆஹா என் மக்களே உங்கள் எல்லாருக்கும் பணம் வரப்போகுது அப்படி ஒரு கார்டு வந்துச்சுன்னா இது பணத்துக்கு உண்டான கார்டு. இது பணம் வரும் அப்படின்னு அர்த்தம். இதை பார்த்தவங்களுக்கு உண்மையாகவே பார்க்கல ஏதாவது ஒரு பணம் வரும். அப்போ உங்களுக்கு அது புரியும். இந்த கார்டை நான் இந்த மக்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டேன். அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கார்டில் என்ன பலன் எதிர்பார்க்கலாம், 2 கார்டு எடுத்து எப்படி பார்க்கலாம், 3 கார்டு எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜோசியம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஜோசியம் ரொம்ப கஷ்டம். இது அப்படி இல்லை. சக் சக் சக். ஏன்னா இதை பற்றி உங்களுக்கு தரவா தெரிஞ்சிச்சுன்னா இது என்ன வருதோ அதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு உண்டான பதில் இதிலிருந்து கிடைக்கும். இது ஒரு கோர்ஸு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த கொடுத்து வச்சுருக்கீங்க என் எனர்ஜிஸ் பிள்ளைகள், இந்த உலக மக்களும் இதை பாருங்க. ஓகே, ஐ எம் கோயிங் டு டாக் எவ்ரிதிங் இன் இங்கிலீஷ் ஆல்சோ திஸ் ஒன், பிகாஸ் ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எப்படிங்கிறத ஆரம்பிப்போம். முதல் கார்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட் கார்டு இந்த பார்க்கணும். தெரியுதா எல்லாருக்கும்? ஒசைரிஸ். அவர் பேர் என்ன? ஒசைரிஸ். ஒன்று நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து சாதம் சாப்பிடலாம், அப்புறம் அமெரிக்க காட்டிலேருந்து வந்த பீஸா சாப்பிடலாம் இல்லையா? அதெல்லாம் மட்டும் ஏற்றுக்கிறீங்க. புரிச்சுதா? மெக்டொனால்ட்லேருந்து எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க. எல்லாமே அது வெளிநாட்டிலேருந்து வந்தது. அதெல்லாம் சாப்பிட பழகுன நீங்கள் இஜிப்ட் நாட்டுக்கு ஏன் இதை நான் ஏற்றுக்கணுமா அப்படின்னா ஏற்றுக்கிறோம்னு ஏற்றுக்கோங்க. ஏன்னா இது ஒண்டர்ஃபுல். எகிப்திய நாகரிகம் தான் நாகரிகத்திலேயே ரொம்ப முக்கியமானது. நம்பர் 1. நம்பர் 2, அங்கே இருக்க கடவுள்கள் வந்து எப்படின்னா முதல்ல கடவுளை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் எகிப்து நாகரிகம் தான். அவங்க தான் வந்து இயற்கையவே கடவுளை கொண்டு வந்தாங்க. இயற்கைக்கு பயந்தாங்க. ஏன்னா அவங்க நைல் நதியில் அப்பப்போ வெள்ளம் வந்து நாட்டை அழிச்சிடும் இல்லை? நான் நைல் நதி ஃபுல்லாக பயணம் பண்ணேன் ஒரு வாரம். ஹோல் நைன் நதியில் இஜிப்டில் போய் அது என்ன ஏதுன்னு ஒவ்வொரு இடமா நான் போய் பார்த்தேன். புரிஞ்சுதா? நான் ஒன்னொன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோடனே நீங்கள் அதை என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க. இதை வேணுங்கிறவங்க இதை மொத்தமாக என்ன பண்ணிக்கலாம், எலிஜினஸ்லேருந்து அப்படியே வாங்கிக்கொள்ளலாம். புரிஞ்சிச்சா? முதல்ல இன்னைக்கு கவனிங்க. புரிஞ்சு நான் முதல் கால் ஒசைரிஸ். இந்த ஒசைரிஸ்ங்கிறது யாரு அப்படின்னா அவர் தான் தெய்வீக சக்தி உண்டான ஒரு கடவுளங்க. எங்க எகிப்து பார்த்தல 5000 இயர்ஸ் பேக்ல அவர் வந்து ஒரு பெரிய ஞானம். அவருக்கு நீதி, நேர்மை, தியாகம் இவருக்கு எல்லாத்துக்கும் கடவுள் யாருன்னா அது இவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு மரம் மாதிரி ஒரு சின்னம். ஸோ இவருக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது. அந்த சின்னம் வந்து இந்த மரம். புரிஞ்சிச்சா? இந்த மரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒன்று இருக்கும். அது கைர கிளிஃப் அப்படிம்பாங்க. இந்த கார்டு இதோட சேர்த்து இருக்க பட்சா இதுக்கு பவர். புரிஞ்சுதா? அதுக்கு தான் அதை போட்டிருக்காரு. இப்போ நம்ம இருக்கிறோம்னா இவ்வளோதான் ட்ரெஸ் பண்ணால் கூட ஒரு பொட்டு வச்சுக்கிறோம். அந்த பொட்டு வச்சோம்னா எப்படி இருக்குது, ஒரு அழகு கூடுது. அந்த மாதிரி அதே போல் இப்போ டாக்டர் மீனாட்சி ஏ அப்படின்னா, ஓ அந்த டாக்டர் மாவ சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த டாக்டருங்கிற பட்ட வருதுல அது மாதிரி இது வந்து இந்த டைரக்ட் வந்து அவருக்கு வந்து பவர் கொடுக்கறது. இது மாதிரி எல்லா கார்டுக்கும் உண்டு. அத்தனை 25 கார்டுக்கு இருக்குது. சரிதானா? இதை நான் உங்களுக்கு பல விஷயங்கள் இதில் சொல்லித்தர போறேன். ஓகே, நான் ஒசைரிஸ் வந்து தெய்வீக சக்திகள் உடையவர். நம்ம நாட்டு தர்மர் போல. நான் இப்போ பேசுகிறப்பே சத்திய பிரமாணம் ஆயிடுச்சு. என்னங்களா கிரவுண்ட் சக்கரை ஆக்டிவேட் ஆகுது அப்படி கிடுங்குது. அப்போ எவ்வளோ பவர் பாருங்க அந்த ஒசைரிஸுக்கு இல்லை? இவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார். ஒசைரிஸ் சாமி அப்படி கூட்டிங்கன்னா போகிறோம் he will be guiding you. Arthad enna appadina. Ipa Upadeshyam irukkaru. Ennava neenga idha eduthukittu neenga enna seiyum solra modhalla avarude character sa therinjikonga. Avaru upadeshamum pannuvaru. Vittu kodukkum manapaarma, periyavargala madhikkum tanma. Indha kadavulukku vedarangal avaru kudupar. Neenga kaiyila vechindale po idu kadichu. Acha அடுத்தது என்னன்னா நமக்கு பாதுகாப்பு. எங்க போனாலும் பாதுகாப்பு. அதை விட இன்னைக்கு நான் கோடி ரூபாய் வச்சிருக்கேன். நான் சாக மட்டும் இந்த கோடி ரூபாய் எனக்கு வேணும். அந்த நிலையான ஸ்திரத்தன்மை கிடைக்கிறதுக்கு புரியுதா? ஒரு மனுஷனுக்கு நிலையான ஸ்திரத்தன்மை கிடைக்கிறதுக்கு இந்த ஒசைரிஸ். எனக்கு தொழில்ல மேன்மை வரணும்பா. ஒசைரிஸ் இவர் உதவுறாரு. இவருடைய மனைவி பேர் தான் ஐசிஸ் என்னும் பெண் கடவுள். இவருக்கு 2 குழந்தைகள். ஒன்னு ஹோரஸ், இன்னொரு அன்பிஸ். இந்த ரெண்டு பேர் கையில இருந்தாங்கன்னா போறோம், கதையே வேற. சரி, இவங்களுக்கு நம்ம எண் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21, 21, 653. இதெல்லாம் இஜிப்ட்ல கிடையாது. நாங்க ஸ்டடி பண்ணியிருக்கோம் இல்ல, அதை நாங்க உங்களுக்கு இப்ப கொடுக்குறோம். இந்த 21, 21, 653ங்கிறது இவருக்குரிய நம்பர். இப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒரு முத்திரைன்னா இந்த முத்திரைக்கும் அந்த 5000 வருஷத்துக்கு முந்தின அவருக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப நாங்க ஸ்டடி பண்ணி உங்களுக்கு இந்த முத்திரையை கொடுத்து அவரை நீங்க நினைச்ச இந்த கார்டை பாத்துக்கிறீங்க, மனசுல வச்சுக்கிறீங்க, இல்ல கார்டை அப்படி மடியில வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு இந்த பிருத்திவி முத்திரைன்னு சொல்ற இந்த ஏர்த்து முத்திரைன்னா மூலாதார சக்கராக்கு அவர் உரியவர். புரிஞ்சிச்சா? சக்கரத்தையும் பாத்துப்பாரு. அப்ப இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு தொடையில வச்சுக்கிட்டு நீங்க கண்ணை மூடி என்ன ஒசைரிஸ் ஹெல்ப் மீ. உங்களுக்கு எப்ப பாதுகாப்பு வேணும், எப்ப தன்னம்பிக்கை வேணும், எப்ப ஸ்திரத்தன்மை வேணும், எப்ப தொழில மேன்மை வேணும், அப்ப என்ன பண்றீங்க? இவரை ஒசைரிஸ் 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 அப்படின்னு கூப்பிட்டு டிவைன் கம் நவ் அந்த வார்த்தை சொன்னீங்கனாலே போதும். இந்த வார்த்தை காமன், இதை நீங்க சொல்லலாம். புரிஞ்சிச்சா? இந்த முத்திரை இதை வச்சுக்கிட்டு ஒசைரிஸ் இவர் தான், இதான் ஒசைரிஸ். ஒசைரிஸுங்கிறது மேன்மையை காட்டுறவர், தொழிலுக்கு எல்லாத்துக்கும். அவர் என்ன நமக்கு தர்மர் மாதிரி, தர்ம கடவுள். அப்படி வச்சுக்கிட்டு அவர் அப்படியே மனசுல நீங்க பதிய வச்சோம். இப்ப என் கூட அப்படியே 25 மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வரீங்க. அப்புறம் பாருங்க என்னென்ன நீங்க நடத்த போறீங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் அனிலா. பாய். குரு சரணம். எல்லோருக்கும் எல்லா காலத்துக்கும் பயன்படக்கூடிய அரிய கலை ரேக்கி. நம்ம அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜுவா அவங்க தன்னுடைய 72வது வயதிலும் கடந்த 26 வருஷமா தொடர்ந்து லட்சக்கணக்கான ரேக்கி தீட்சை கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஆன்லைன்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தீட்சை கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. பாதுகாப்பிற்கு, பண வரவிற்கு, வலி நோய்களை சரி செய்ய, குடும்ப ஒற்றுமைக்கு ரேக்கியை பயன்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு 9845536655 மற்றும் 9341227211. குரு சரணம்.